அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோக்குள்ள த ஹவர் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி தான் பார்க்க போறோம். பெர்சிவல் வைல்டு அப்படின்ற ஆத்தர் இதை எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்துருக்கிற துணைப்பாட பகுதிகளிலேயே இது கொஞ்சம் நீளமான ஒரு துணைப்பாட பகுதி. இந்த பெர்சிவல் வைல்டு வந்து கிபி 1887 பிறந்த ஒரு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த நாடகாசிரியர். இவர் இது மட்டும் இல்லாமல் புதினங்கள், சிறுகதைகள் மற்றும் ஓரங்க நாடகங்களை இயற்றியிருக்கிறாரு. இந்த ஓரங்க நாடகம் அப்படின்றது தான் இவருடைய தனி சிறப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா த ஹவர் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற இந்த நாடகத்தை வந்து மிகவும் நுணுக்கமான ஒரு படைப்பாற்றலாக படைச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் நாடக அமைப்பின் மூன்று உரிமைகளான காலம், இடம் மற்றும் செயல் ஆகியவை பின்பற்றி இந்த நாடகத்தை அமைச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த நாடகம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசப்பட்டுட்டு வருது. இந்த நாடகத்தின் உச்சகட்டம் பார்த்திங்கன்னா மிக விறுவிறுப்பாக செல்லும். அதே போல் எதிர்பாராத ஒரு ஆச்சரியத்தோடு இந்த நாடகம் போயிட்டு முடியும். அதனால் இந்த நாடகம் வந்து நமக்கும் படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். வாங்க இந்த நாடகத்தை இப்ப நம்ம தமிழாக்கத்துல பார்ப்போம். இந்த நாடகம் மொத்தமா எதை பத்தி சொல்லுது அப்படின்னா உண்மை மற்றும் பொய்மை, இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரான குணங்கள். இந்த எதிரெதிரான இரு குணங்கள் வந்து எப்படி ஒருவனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது, அதாவது ஒருத்த உண்மையை கடைபிடித்ததற்காக ஹரிச்சந்திர நாடகம் அப்படின்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை இன்னும் நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். அது வந்து உண்மையின் ஒரு வடிவம். அந்த ஹரிச்சந்திர நாடகத்தை வேறொரு வடிவத்தில் இந்த ஓரங்க நாடகத்தில் இவர் சொல்லியிருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். இந்த நாடகமானது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நேர்மையை கடைபிடித்த ஒருவருடைய கதையை விவரிக்கின்றது. அவனுடைய குடும்பத்தினர் அனைவரும் அவருடைய நேர்மையான கொள்கையை சற்று தளர்த்தி கொள்ளுமாறு வற்புறுத்துகின்றனர். ஆனாலும் அந்த நாயகன் தனது கொள்கையை தளர்த்தி கொள்ளவில்லை. அத்தகைய பண்பானது அவனை எவ்வாறு துன்பங்களிலிருந்து காப்பாற்றியது என்பதை இந்த கதை மூலம் காண்போம். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்களாக ராபர்ட் பால்வின், மார்த்தா, ஜான், ஈவி மற்றும் மிஸ்டர் மார்ஷல் ஆகியோர் இந்த கதாபாத்திரங்களாக இந்த கதையில் வருகிறார்கள். அது ஒரு வெப்பமான புழுக்கமான ஞாயிற்றுக்கிழமையின் பிற்பகல் பொழுது. சூரியன் தலைக்கு உச்சிக்கு மேல் இருப்பதால் காலுக்கு கீழே உள்ள களிமண் நிலம் சுட்ட மண் போல் உள்ளது. தொலைவில் தாழ்ந்து உள்ள மேகங்கள் ஒரு நிவாரணம் தருவதற்கான நம்பிக்கையை தருகிறது. தங்கள் வீட்டின் முன்னறையில் உள்ள சாளரம் வழியாக பால்டுவினின் குடும்பத்தினர் அவரது வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பால்டுவினின் 27 வயது மகன் ஜான் ஆழ்ந்த சிந்தனைவாதி போல புகையிலை பைப்பில் ஏதோ இந்த நாளும் மற்ற நாளை விட ஒரு விதத்திலும் வேறுபட்டதல்ல என்பதைப் போல புகைப்பிடித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனது தாய் மார்த்தாவோ கடந்த அரை மணி நேரத்தில் சிறிது கூட முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறார். பால்டுவினின் மகள் ஈவி தனது பதட்டத்தை வெளியே காட்டிக்கொள்ள முயலாமல் இருக்கிறார். அங்கே ஒரு பதட்டமான அமைதி நிலவுகிறது. யாருமே அந்த அமைதியை குலைக்க விரும்புவதாக தெரியவில்லை. கடந்த 10 நிமிடத்தில் 10வது தடவையாக ஈவி ஜன்னலின் வழியாக வெளியே உள்ள புழுக்கமான சாலையை பார்க்கிறாள். காட்சி பால்டுவினின் வீட்டில் நடைபெறும் காட்சி. மார்த்தா சொல்கிறாள், இந்த நேரத்துக்கெல்லாம் அவர் வந்திருப்பாரே. ஈவி, ஆமாம்மா. அதற்கு மார்த்தா சொல்கிறார், அவர் தன்னோட கொடியை மறந்து வச்சுட்டு வந்துட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அதை மறந்து வச்சுட்டு வர்றதே ஒரு வழக்கமாக போச்சு என்கிறாள். அதற்கு ஈவி, ஆமாம்மா என்கிறாள். மார்த்தா சொல்கிறாள், மழை வர்ற மாதிரி இருக்கு, நீ என்ன நினைக்கிற ஈவி என்கிறாள். அதற்கு ஈவி, சற்று இடைவேளைக்கு பிறகு அம்மா என்கிறாள். பதில் இல்லை. அம்மா என்கிறாள். திருமதி பால்வின் மெதுவாக திரும்புகிறார். அந்த கிராஷ்முக்கு அவர் கிட்ட என்ன வேணுமாம், அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா என்கிறாள். மார்த்தா சொல்கிறாள் பெருமையாக, உங்க அப்பாவா? இல்லை ஈவி என்கிறாள். ஈவி சொல்கிறாள், அப்புறம் எதுக்காக கிராஷம் அவரை வர சொன்னாரு என்கிறாள். நாம் இங்கு ஒன்றை நன்கு புரிந்து கொள்வோம். மோசடி செய்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் கிராஷாம் என்பவர் கைது செய்யப்பட்டார் என்று மார்த்தாவும் ஈவியும் கேள்விப்படுகின்றனர். அந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் கோபமடைந்து அதிர்ச்சி அடைகின்றனர். மார்த்தா சொல்கிறாள், அவர் அப்பா கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டாராம். ஈவி சொல்கிறாள், எதுக்கு? இப்போ கிராஷாமை கைது பண்ணி நாளைக்கு விசாரிச்சா என்ன ஆகும்? அவருக்கு நம்ம அப்பா கிட்ட என்ன வேணும் என்று கேட்கிறாள். அதற்கு மார்த்தா, உங்க அப்பா சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் என்கிறாள். ஈவி மேலும் கூறுகிறாள், ஆனா அவரு கிராஷாமுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாரு, அவரை எதுக்கு கிராஷாம் பார்க்கறதுக்கு விருப்பப்படணும் என்கிறாள். அதற்கு அவளுடைய அம்மா மார்த்தா சொல்கிறாள், எனக்கு தெரியாது. அப்பா தன்னோட ஆபீஸ் விவகாரங்களை பத்தி அதிகம் பேசுறதில்லைன்னு உனக்கு தெரியும். சற்று இடைவெளி விடுகிறாள்.
நியூஸ் பேப்பரில் ஏதோ வர்ற வரை அந்த பேங்கில் ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் அதில் போட்டு வச்சிருந்த பணத்தை வெளியில் எடுக்கணும்னு உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி செய்கிறது கிராஷாமுக்கு விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறதுன்னு அவர் நினைச்சாரு. அதற்கு ஈவி தலையசைக்கிறாள். அவரோட விருப்பத்துக்கு மாறா நான் என் சொந்த விருப்பத்திலேயே செஞ்சேன் என்கிறாள் மர்த்தா. ஈவி சிறிது இடைவெளி விட்டு தொடர்கிறாள். அப்பாவுக்கு அந்த அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு அப்படின்னு இழுத்துக்கிட்டே அவ பேச விரும்புகிறா. அதுக்கு மார்த்தா சொல்கிறா, அந்த பேங்க்கு திவாலாகி போனதா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஈவி என்கிறாள். அதற்கு ஈவி, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்ததா என்று கேட்கிறாள். அதற்கு மார்த்தா சிறிது இடைவெளிக்கு பிறகு, ஈவி, உன் அப்பா தன்னோட வாழ்க்கையில் எப்பவுமே தப்பு செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். அவர் தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யவே மாட்டார். அவர் எதேச்சியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. கிராஷாம் தப்பு செய்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு என்கிறாள். ஈவி மேலும் தொடர்கிறாள், உங்களுக்கு எப்படி அது தெரியும் என்று கேட்கிறாள். அதற்கு மார்த்தா, எனக்கு தெரியாது, நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவர் அதை பற்றி ஏதோ ஒன்று சொன்னார். இங்கே பாரு ஈவி, அவர் தப்பு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க அவர் மேலே குத்தம் சொல்லலை இல்லையா என்கிறாள். ஈவி மெதுவாக, இல்லை, அவங்க அவர் மேலே குத்தம் சொல்லலை, அவங்க அவர் கிராஷாமுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறாங்க என்கிறாள். அப்பொழுது ஜான் உள்ளே நுழைகிறான். உள்ளே நுழைந்தவன் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம அப்பா கிட்ட கிராஷாமுக்கு என்ன வேணுமாம் என்று கேட்கிறான். அதற்கு ஈவி, நானும் அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்கிறாள். மார்த்தா அதற்கு, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாள். அதற்கு மார்த்தாவின் மகன் ஜான், நீங்கள் அவர்கிட்ட கேட்கலையா என்கிறான். அதற்கு மார்த்தா, ஆமாம், நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவர் அதை பற்றி பேசவே இல்லை. அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்கிறாள். அதற்கு ஜான் கொஞ்சம் யோசித்து விட்டு, நேற்றுக்கு பேங்கோட உதவி கேஷியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்றான். அதற்கு ஈவி, டெனாவான் கூடியா என்கிறாள். அதற்கு ஜான், ஆமாம், டெனாவான் தான். நான் அவரை விளையாட்டு கிளப்பில் பார்த்தேன். பேங்க் திவாலாகிற வரை யாருக்கும் எதுவும் தெரியாதாம். டொனாவன் அங்கே 8 வருஷமாக இருந்திருக்கிறார். இனிமே தன்னோட வாழ்க்கைக்குன்னு போதுமான அளவுக்கு இருக்குன்னு நினைச்சாராம். அந்த தைரியத்தில் அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாராம். அப்புறமா ஒரு நாள் அந்த பேங்க் கதவு மேலே ஒரு நோட்டீஸை ஒட்டியிருந்தாங்களாம். அது ஏதோ வானத்தில் இருந்து இறங்கின இடி மாதிரி அவருக்கு இருந்துச்சாம் என்கிறான். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிராஷாம் என்பவர் கைது செய்யப்பட்ட பின்பு ஈவியும் மார்த்தாவும் அதே வங்கியின் இன்னொரு பணியாளரான டொனாவன் அவர்களும் தனது வேலையை இழந்துவிட்டார் என்று கேள்விப்படுகின்றனர். ஈவி கேட்கிறாள், அப்போ நம்ம அப்பா? அதற்கு ஜான் சொல்கிறான், அவர் சொல்கிறாரு நம்ம கவர்னருக்கு தெரிஞ்சிருந்ததாம், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சத்தியமே செய்கிறாரு. மற்ற எல்லாரையும் விட நம்ம அப்பா கிராஷாமுக்கு ரொம்ப நெருங்கினவர். அது அவரை சௌகரியமான இடத்துல வச்சிருக்கு இல்லையா என்கிறான். அதற்கு மார்த்தா, நீ என்ன சொல்ல வர ஜான் என்று கேட்கிறாள். அதற்கு ஜான், கிராஷாமுக்கு எதிராக நாம் அப்பா தான் ஒரே சாட்சி. அவர் எனக்கு அவரோட முதலாளி பெயரைத்தான் வச்சிருக்கிறாரு. என்னோட பேரும் ஜான் கிராஷாம் பால்வின் தான் என்கிறான். அதற்கு மார்த்தா, என்ன வந்தாலும் சரி ஜான், உங்கள் அப்பா தன்னோட கடமையை செய்வார் என்கிறாள். அதற்கு ஜான், அது எனக்கு தெரியும். எது சரின்னு எனக்கு உறுதியாக தெரியல. மற்றவர்கள் அவரை ஏதோ கேட்பது போல் பார்க்கிறார்கள். 20 வருஷத்தில் அந்த ஜான் கிராஷாம் நல்லா பணக்காரராயிட்டார். நம்ம அப்பா அவர்கிட்ட வாரத்துக்கு $60 சம்பளத்திலேயே இழுத்துக்கிட்டு வேலை செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்கிறான். அதற்கு மார்த்தா, உங்கள் அப்பா எப்பையும் புகார் பண்ணினதே இல்லையே என்கிறாள். அதற்கு ஜான், இல்லை, அதுதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவர் வருத்தமே படலை. ஆனால் நாளைக்கு அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ். அவர் நாளைக்கு சாட்சி சொல்ல போகிறாரு. யாரையுமே தொந்தரவு செய்யாத அளவுக்கு ஜான் கிராஷாமை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறாங்க. தன்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட பணம் போட்ட ஆளுங்களோட பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்கான். அவன்கிட்ட வேலை பார்க்கணும். சரிதான் என்கிறான் ஜான். வெளியே கதவோட கைப்பிடி திருகிற சத்தம் கேட்கிறது. ஈவி அப்பொழுது கதவை நோக்கி போகிறாள். ஜான் அப்பொழுது அப்பா என்கிறான். உடனே அவருடைய அப்பா பால்வின், எப்படி இருக்க மகனே என்கிறார். அவர் ஜானோடு கை குலுக்குகிறார். ஈவி அவளை முத்தமிடுகிறார். ஜான் சொல்கிறான், சரி, இப்போவாது எங்ககிட்ட கொஞ்சம் எதையாவது சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கலையா என்கிறான்.
அதற்கு பால்வின், கொஞ்சம் சொல்றதா, எனக்கு ஒன்றும் புரியலை ஜான் என்கிறார். அதற்கு ஜான், ஜனங்க உங்களை பற்றி பல விஷயம் பேசிக்கிறாங்கப்பா என்கிறான். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்வோம். வங்கியின் இன்னொரு மூத்த உறுப்பினரும் ஜான் மற்றும் ஈவியின் தந்தையும் மார்த்தாவின் கணவருமான பால்வின் அவர்கள் நேர்மையாளர் என்று நம்பப்படுகிறது. பால்வின் மேலும் தொடர்கிறார், என்ன பேசிக்கிறாங்க ஜான் என்கிறார். அதற்கு ஜான், நீங்களே யோசிச்சு பாருங்க, ரொம்ப அசிங்கமா அவங்க சொல்றத மறுக்க முடியல என்கிறான். அதற்கு பால்வின், ஏன் ஜான் என்று கேட்கிறார். அதற்கு ஜான், ஏனா எனக்கும் எதுவும் தெரியாது என்கிறான். அதற்கு அவருடைய தந்தை பால்வின், உனக்கு தெரியணுமா, உனக்கு உன் அப்பாவை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதாதா என்கிறார். அதற்கு ஜான், என்ன சொன்னீங்க என்று கேட்கிறான். அதற்கு பால்வின், பேங்க் திவாலாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் கிராஷாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சரி செய்யணும்னு சொன்னேன், அது அவரால் சரி செய்ய முடியாதுன்னு அவர் சொன்னார். அதற்கு ஈவி, அப்புறமா என்ன நடந்ததுப்பா என்கிறாள். அதற்கு பால்வின், அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணணும்னு சொன்னேன். அதில் முதல்ல செய்ய வேண்டியது பேங்கை மூடுறதுன்னு. அவர் அதை செய்ய விரும்பலை என்றார். அதற்கு மார்த்தா, ஆனால் அவர் அதை செஞ்சிட்டாரே என்கிறாள். அதற்கு பால்வின், நான் அதை செய்ய சொன்னேன், அவருக்கு கோபம், ரொம்ப கோபம், ஆனால் நான் அதிகமாக இருந்தேன் என்றார். ஈவி அதற்கு, நியூஸ் பேப்பர் அதை பற்றியெல்லாம் சொல்லலப்பா என்கிறாள். அதற்கு பால்வின், அதை சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை என்கிறாள். அதற்கு மார்த்தா, ஆனால் உங்கள் மேலே சந்தேகம் வர்ற மாதிரி கொஞ்ச காலம் இருந்தீங்க என்கிறாள். அதற்கு பால்வின், நாளைக்கு அது தெளிவாயிரும் இல்லையா, இன்னைக்கு கிராஷாம் என்னை வரை சொல்லி இருந்தார், இன்னும் 24 மணி நேரத்தில் விசாரணை தொடங்க போகுது, நான் ஒருத்தர் தான் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறேன், அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் என்கிறார். அதற்கு ஜான் வெறுப்புடன், அவர் தன்னையே காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை பொய் சொல்ல சொல்லியிருப்பாரு என்கிறான். அதற்கு பால்வின், அதுக்கு அவசியம் இல்லை ஜான், அவர் என்கிட்ட நினைவுல எதுவுமே இல்லாமல் மறக்க சொன்னார், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னால் ஜான் கிராஷாம் ஜெயிலுக்கு போகணும், யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது, ஆனால் அவர் என்னைய கொஞ்சம் மறக்க சொல்கிறாரு, சில முக்கியமான விஷயங்களை மட்டும், அவங்க என்னை கேள்வி கேட்கிற போது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லணும், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவங்களால நிரூபிக்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சது. அதற்கு ஜான், அது பொய்யப்பா என்கிறான். பால்வின் சிரித்து கொண்டே, ஆமாம், ஆனால் அதை தினசரி பேசுகிறோம், அவங்களால என்னைய ஒன்றும் பண்ண முடியாது, அவனையும் தண்டிக்க முடியாது என்கிறார். அதற்கு மார்த்தா கோபத்துடன் நடுங்கிக் கொண்டே, அவனுக்கு எவ்வளோ தைரியம், அவன் எப்படி தைரியமா என்கிட்ட அப்படி கேட்கலாம் என்கிறாள். அதற்கு ஈவி, நீங்க என்ன சொன்னீங்கப்பா என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின் சிரித்தபடியே தன் கண்களை ஜானை நோக்கி திருப்பி, இருக்கட்டும் மகனே, நீ என்ன சொல்லியிருப்ப என்கிறாள். அதற்கு ஜான், நான் அவனை பார்த்து பிசாசுகிட்ட போய் கேளுன்னு சொல்லியிருப்பேன் என்கிறான். அதற்கு பால்வின், நானும் அதையே சொன்னேன், ஆனால் நீ பேசுகிற மாதிரி பேசலை, அவன் என்னோட ரொம்ப நாள் சிநேகிதன், இருந்தாலும் நான் விஷயத்தை மென்னு முழுங்கலை, நான் என்ன சொல்ல வரேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஈவி, அவர் அப்புறமா என்ன சொன்னாருப்பா என்கிறாள். அவன் அதிகம் பேசலை, அவன் திகைச்சு போகலை, அவனுக்கு என்னைய 35 வருஷமாக தெரியும், அத்தோட 35 வருஷமாக என்னைய தெரிஞ்சிருக்கிற யாருக்கும் நான் மனசாட்சியை மீறமாட்டேன்னு தெரியும், அது கிராஷாமா இல்லாமல் வேற யாராவது இருந்திருந்தா நான் அவனை மொகரையோட சேர்த்து அரைஞ்சிருப்பேன், ஆனால் ஜான் கிரஷாமும் நானும் சின்ன பையனாக இருக்கிறதுல இருந்தே வளர்ந்தோம், ரெண்டு பேரும் ஒன்னாவே வேலை செஞ்சோம், அவன் அந்த பேங்கை தொடங்கினதுல இருந்தே நான் அவன்கிட்ட வேலை பார்க்குறேன், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாமலே ரொம்ப விரக்தியில் இருக்கான், அல்லது அவன் எனக்கு பணம் தர்றதா சொல்லியிருக்க மாட்டான் என்கிறார். நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தனக்கு எந்த உண்மைகளும் ஞாபகத்தில் இல்லை என்று பால்வின் பொய் சொல்ல வேண்டும் என்று கிரஷாம் அழுத்தம் தருகிறார், ஆனால் பால்வின் அவ்வாறு சொல்ல மறுக்கிறார். ஜான் கோபத்துடன், பணம் கொடுத்தாரப்பா என்கிறான். அதற்கு பால்வின், அவன் அவசரத்துக்குன்னு இருக்கட்டும்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருந்தான், அவனை தண்டிக்கலனா அவன் அதை எனக்கு கொடுப்பான், சட்டத்தால் அவனை தடுக்க முடியாது, நான் நாளைக்கு வரை உயிரோடு இருந்தா அவனை தண்டிப்பாங்க என்று அவர் பெருமூச்சு விடுகிறார். அவனோட தண்டனைக்கு நான் காரணம் இல்லைன்னு கடவுளுக்கு தெரியும், அவர் சொல்லி கொண்டே அழுகிறார். ஈவி அவரது கையை மெதுவாக தட்டுகிறாள். வாலிப பையன்,
வயசான பையன். நான் அவன்கிட்ட என்னோட வாழ்நாளோட பெரும்பகுதியை இழந்துட்டேன். நான் அவனுக்கு விசுவாசமாக இருக்கேன். நான் அவனுக்கு எப்போவுமே விசுவாசமாக இருப்பேன். ஆனால் கிரஷாம் நேர்மையிலிருந்து தவறிட்டான். ஜான் கிரஷாமும் நானும் பிரிஞ்சிருவோம் என்று சொல்கிறார். மார்த்தா மெலிதாக அழுகிறார். ராபர்ட், ராபர்ட் என்று அவர் கணவரை பெயரிட்டு அழைக்கிறாள். அதற்கு பால்வின், இன்னும் கொஞ்ச காலம் நான் வாழப்போறேன். அந்த கொஞ்ச காலத்திலையும் நான் ஏற்கனவே எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்திடுறேன். நான் சாகிறபோது கலங்கமில்லாதவனாகவே சாகிறேன் என்கிறார். அதற்கு ஜான், அப்பா கிரஷாம் உங்களுக்கு என்ன தரதா சொன்னாரு என்கிறான். அதற்கு பால்வின், $100,000 என்கிறார். அதற்கு ஈவி, என்ன 100,000 என்கிறாள். நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது, பால்வினை கவர கிரஷாம் அவருக்கு $100,000 அளவுக்கு பெரிய தொகையை லஞ்சமாக தருவதாக சொல்கிறார். ஆனால் அதை பால்வின் ஏற்க மறுக்கிறார். மார்த்தா அப்பொழுது ராபர்ட் பால்வின் என்கிறார். அதற்கு பால்வின், அவன் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து தனியாக வச்சான். அது அவனோட சொந்த சம்பாத்தியம்னு அவன் சொன்னான். அது முதலீடு பண்ணினவங்க பணம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஈவி, ஏதோ வசியம் சேவிக்கப்பட்டது போல அவர் உங்களுக்கு $100,000 தரேன்னு சொன்னாரு என்று மீண்டும் அதையே சொன்னாள். அதற்கு பால்வின் அவளை பார்த்து திகைப்புடன், சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதை எடுத்திருக்கலாம். அல்லது வெறுமனே தலையை மாத்திரம் அசைச்சிருந்தா கூட போதும். அல்லது கண்ணை காட்டியிருந்தாலே போதும் என்கிறார். ஜான், எப்படிப்பா அவர் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் சொன்னாரா என்று கேட்கிறான். அதற்கு பால்வின், அவரது வார்த்தை அப்படித்தான் இருந்தது என்கிறார். அதற்கு ஜான், இப்பயுமா என்கிறான். அதற்கு பால்வின், அவன் என்கிட்ட பொய் பேசினதில்லை ஜான். நான் என்ன நினைக்கலையோ அதை என் கண்ணு சொல்லியிருக்கணும். அதை அவன் பார்த்துட்டான். அவன் மேஜர் டிராயரை திறந்து காட்டி அதில் இருந்த $100,000 காட்டினான் என்கிறார். அதற்கு ஜான், ரொக்கமாகவா என்கிறான். அதற்கு பால்வின், எல்லாமே $1,000 நோட்டு, எல்லாமே அசல் நோட்டு, நானே நல்லா பார்த்துட்டேன் என்கிறார். ஈவி மெதுவாக, இதை வாங்கிக்கிறதுக்காக அவர் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல சொல்கிறாரு, அவ்வளோதானப்பா என்கிறார். பால்வின், வெறும் 3 வார்த்தை. ஜான் கேட்கிறான், ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படிதானப்பா என்கிறான். அதற்கு பால்வின் தலையை அசைத்து, அந்த 3 வார்த்தையை சொல்ல முயற்சிக்கிற போதே எனக்கு தொண்டை அடைச்சிரும். மற்ற ஆளுங்களுக்கு ஒருவேளை அது ரொம்ப சுலபமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னோட பழசெல்லாம் என் முன்னாடி வந்து என்னை ஒரே அடியாக அடித்து போட்டுரும். நான் ஏதோ இதுவரை பொய்யிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்ததா உலகம் நினச்சிக்கும். என்னைய ஒரு கௌரவமான ஆளுன்னு நினைச்ச மாதிரி நான் இல்லைன்னு நினைக்கும். கிரஷாம் என்கிட்ட பணம் கொடுத்தபோது நான் கோபப்பட்டேன். ஆனால் அதை வேண்டாம்னு சொன்னபோது அவன் ஆச்சரியப்படலை. அப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு புகழ்ச்சி. நீ அப்படி நினைக்கலையா என்கிறார். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் லஞ்ச பணத்தை வாங்க வைக்க பால்வினை இணங்க வைக்க முடியாது என்று கிரஷாம் புரிந்து கொள்கிறார். ஜான் அப்பொழுது மெதுவாக, அது ரொம்ப விலை அதிகமான புகழ்ச்சிப்பா என்கிறான். அதற்கு பால்வின், ஹோ அப்படியா என்கிறார். ஜான் அதற்கு, அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் தந்த விலை $100,000 என்கிறான். அதற்கு பால்வின், $100,000 விலையில ஒரு புகழ்ச்சி என் வாழ்க்கையிலேயே செலவுக்கு அவ்வளோ பணம் எனக்கு வந்ததில்லை ஜான். ஆனால் அது எனக்கு வந்தா அதை எப்படி ரொம்ப அருமையாக செலவழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்கிறார். ஜான் மெதுவாக, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்கிறான். அதற்கு மார்த்தா சிறிது இடைவெளிக்கு பின்பு, பணம் கட்டணவங்க ஏதாவது நஷ்டப்படுவாங்களா ராபர்ட் என்கிறாள். அதற்கு பால்வின் அழுத்தமாக, பணம் கட்டணவங்க ஒரு பைசா கூட நஷ்டப்பட மாட்டாங்க. ஏற்கனவே திவாலாகிற போதே நாங்கள் பணத்தை திரட்டி பாதுகாப்பாக வைக்க முடிஞ்சது. கிரஷாமும் நானும் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கிட்டத்தட்ட 2 கிரஷாம் கிட்ட இருக்கிறதே போதும் என்கிறார். அப்பொழுது ஈவி, அந்த $100,000 கணக்கில் சேர்க்காமலா என்கிறார். பால்வின் அதற்கு பதில் எதுவும் அளிக்கவில்லை. அப்பொழுது ஜான், கிரஷாம் தரதா சொன்ன அந்த பணத்தை தவிரவா என்கிறான். அதற்கு பால்வின், ஆமா, அந்த $100,000 எங்கே இருந்ததுன்னு இன்னைக்கு வரை எனக்கு தெரியாது. கிரஷாம் என்கிட்ட சொல்லலை, அது கணக்கில் சேர்க்காமலே இருந்துட்டோம் என்கிறார். ஈவி, ஓ அப்படியா என்கிறாள். அதற்கு ஜான், அப்போ நீங்கள் வரவு செலவு 2 சரி பண்ணிட்டீங்களாப்பா என்கிறான். அதற்கு பால்வின், ரொம்ப சுலபமாக. அவர் சிரிக்கிறார். மிஸ்டர் மார்ஷல் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு. மிஸ்டர் மார்ஷல் தேர்ட் நேஷனல். அது நல்லபடியாக வரும்னு அவர் நினைக்கவே இல்லை.
சிறிது இடைவெளிக்கு பிறகு நாம் இங்கு ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கிரஷாம் தருவதாக சொல்லுகின்ற பெரிய தொகையால் ஜானும் ஈவியும் கவரப்படுகிறார்கள். கிரஷாம் லஞ்சமாக தருவதை பால்வின் ஏற்பதை அவர்கள் நியாயப்படுத்த முயல்கின்றனர். ஜான் மேலும் தொடர்கிறான். அவங்க கிரஷாமை தண்டிக்க போறாங்க இல்லையாப்பா என்கிறான். அதற்கு பால்வின், ஆமா அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்கிறார். அதற்கு ஜான், எதுக்குப்பா என்கிறான். அதற்கு பால்வின், நிதி மோசடி செய்ததற்காக என்கிறார். ஜான் குறுக்கிட்டு, ஓ எனக்கு தெரியும், ஆனா அவர் என்ன குத்தம் பண்ணிட்டாரு என்கிறான். பால்வின், அது குத்தம்தான் ஜான் என்கிறார். அதற்கு ஈவி, ஆனா ஒருத்தருக்கும் எந்த நஷ்டமும் இல்லாம இருந்ததுன்னா அது ஏன்பா குத்தம்னு சொல்றீங்க என்றவாறு இழுக்கிறாள். அதற்கு பால்வின், அது எப்படி இருந்தாலும் குத்தம்தான் என்கிறார். அதற்கு ஜான், அவங்க அவரை அதுக்காக தண்டிக்க போறாங்க என்று கேட்கிறான். அதற்கு ஈவி தயக்கத்துடன், நீங்க அவரை தப்பிக்க வச்சா அது மோசமான விஷயமாப்பா என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின் சிரித்தபடி, என்னால முடியும்னு நினைக்கிறேன், ஆனா நான் நீதிபதி கிடையாதே என்கிறார். அதற்கு ஈவி, இல்ல ஆனா நீங்க ஒருத்தர் தான் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல போறீங்க என்கிறாள். அதற்கு பால்வின் குழப்பத்துடன், ஈவி என்ன சொல்ல வர என்றவாறு அவளை பார்க்கிறார். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பால்வினின் நண்பரான கிரஷாமின் பெயர் தனக்கு இடப்பட்டிருப்பதால் ஒரு குற்றவாளியின் பெயரை வைத்து கொண்டிருப்பது தன்னை அவமானத்துக்குள்ளாக்கும் என்று ஜான் சொல்லுகிறான். ஜான் மேலும் தொடர்கிறான், அவ சரியாதான் சொல்றாப்பா என்று தன் தங்கையை பார்க்கிறான். அதற்கு பால்வின், நீயுமா ஜான் என்கிறார். அதற்கு ஜான், அவங்க ஜான் கிரஷாமை ஜெயிலுக்குள்ள போட்டா எல்லா விஷயங்களும் ரொம்ப அசிங்கமாயிரும். உங்க மகனோட பேரே அவரோட பேர்தான். அது எனக்கு எவ்வளோ அருமையா இருக்கு, ஜான் கிரஷாம் பால்வின் என்கிறான். அதற்கு மார்த்தா, ராபர்ட் நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல, நீங்க என்ன பண்ணணும்னு கிரஷாம் எதிர்பார்க்கிறாரு என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், அவரை நாளைக்கு எப்படியாவது விடுவிச்சு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு என்கிறார். அதற்கு மார்த்தா, நீங்க அதை செய்ய முடியுமா என்று கேட்கிறாள். பால்வின் ஆமா என்று தலையாட்டுகிறார். அதற்கு மார்த்தா, எப்படி என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், என்கிட்ட ரொம்ப ஆபத்தான கேள்விகள் கேட்கிற போது எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னா போதும் என்கிறார். அதற்கு மார்த்தா, ஓ நீங்க அதையெல்லாம் ஞாபகமா வச்சிருக்கீங்களா என்று கேட்கிறார். அதற்கு பால்வின், ஆமா கிட்டத்தட்ட எல்லாமே என்கிறார். அதற்கு ஜான், அவங்க என்ன கேட்டாலுமா என்கிறான். அதற்கு பால்வின், என்னோட ஞாபகத்தை மறுபடி புதுப்பிச்சுக்கலாம், என்கிட்ட குறிப்புகள் இருக்கு என்கிறார். அதற்கு ஜான், ஆனா அந்த குறிப்புகள் இல்லாம நீங்க அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா என்கிறான். அதற்கு பால்வின், நீ என்ன சொல்ற ஜான் என்கிறார். அதற்கு ஜான், உண்மையா சொல்ல போனா அந்த குறிப்புகளை வச்சுத்தான் நீங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியுது இல்லையா என்று கேட்கிறான். அதற்கு ஜானின் தந்தை பால்வின், மற்ற எல்லாரும் அப்படித்தானே செய்யறாங்க என்கிறார். அதற்கு ஜான், அப்ப நீங்க எனக்கு எதுவும் ஞாபகத்திற்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது உண்மையாவே இருக்கும் என்கிறான். அதற்கு மார்த்தா, கிரஷாம் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தோணலை என்கிறாள். அதற்கு பால்வின், மார்த்தா என்கிறார். அதற்கு மார்த்தா, ராபர்ட் பால்வின் உங்களை மாதிரியே நானும் கௌரவமாக இருக்கேன் என்கிறாள். அதற்கு பால்வின், அதை சொல்லாமலேயே தெரியுது மார்த்தா என்கிறாள். அதற்கு மார்த்தா, உங்களோட பழைய நண்பரை ஜெயிலுக்கு அனுப்புறது சரின்னு தெரியல ராபர்ட், நான் ரொம்பவும் நினச்சி பார்க்கிறேன். ஜானுக்கு ஞானஸ்தானம் பண்ணின அன்னைக்கு கிரஷாம் தான் அவருக்காக சாட்சியாக நின்னாரு. அப்போ நாம் எவ்வளோ கௌரவமாக இருந்தோம். நாம் சர்ச்சில் இருந்து திரும்பின போது நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராபர்ட் என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், இல்லை என்ன சொன்னேன் என்று கேட்கிறார். அதற்கு மார்த்தா, நீங்கள் சொன்னீங்க நம்ம பையன் எப்போவுமே அவனுக்கு வச்சிருக்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே வாழட்டும்னு சொன்னீங்க, உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வருதா என்று கேட்டாள். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பால்வின் தனது நண்பர் கிரஷாமுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதால் ஜானுக்கு சங்கடத்தை உண்டாக்குகிறார் என பால்வினின் மனைவி மார்த்தா கருதுகிறாள். அதற்கு பால்வின், ஆமா ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு என்கிறாள். அதற்கு ஜான், ஏதோ கொஞ்சமா அப்பா என்கிறான். அதற்கு பால்வின், நீ என்ன சொல்ல வர ஜான் என்கிறார். அதற்கு மார்த்தா, ஜானை பதில் சொல்ல விடாம, ஜான் கிரஷாமுங்கிற பேரு உங்க மூலமா கஷ்டப்படணுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ராபர்ட் என்கிறாள். அதற்கு பால்வின், மார்த்தா ஜான் கிரஷாம் தர லஞ்ச பணத்தை வாங்கிக்க சொல்றியா என்று கேட்கிறார். அதற்கு ஈவி, அதை ஏன் லஞ்ச பணம்னு சொல்றீங்கப்பா என்று கேட்கிறார். அதற்கு பால்வின் வெறுப்புடன், ஏன்
அப்படித்தான் அது. கிருஷ்ணம் அதுக்கு வேற ஒரு அழகான பேர் வச்சிருக்கான். அவன் சொல்கிறான், இதனால் வரை எனக்கு குறையாவே சம்பளம் கொடுத்துட்டு வந்தானா, பேங்க் திவால் ஆகிற போது எனக்கு வாரத்துக்கு வெறும் $60 சம்பளம்தான் என்றார். ஜான் பொறுமையில்லாமல் ஆமா ஆமா என்கிறான். அதற்கு பால்வின், அவன் சொன்னான் அந்த 100,000 அது அவன் எனக்கு கொடுத்த சம்பளத்துக்கும் எனக்கு நியாயமாக சேர வேண்டியதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறான் என்றார் பால்வின். அதற்கு மார்த்தா, அதுதான் உண்மை ராபர்ட், நீங்கள் அவருக்காக விசுவாசமாக உழைச்சிருக்கீங்க என்கிறாள். அதற்கு பால்வின், அவன் சொல்கிறான் அவன் எனக்கு நியாயமாக தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்திருந்தா அது அநேகமாக 100,000 மேலே தாண்டி இருக்கும்ங்கிறான். ஜான் அதற்கு, அதுதான் சரி இல்லையாப்பா என்கிறான். அதற்கு பால்வின், யாருக்கு தெரியும், என் சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னு ஒருபோதும் சொன்னதே இல்லை. அவன் அதை கூட்டின போது அவனோட சொந்த விருப்பத்தில் தான் கூட்டினான். இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற ஈவி என்று மகளை பார்க்கிறாள். அதற்கு ஈவி தயக்கத்துடன், நீங்கள் நாளைக்கு சாட்சி சொல்ல பெட்டி ஏறும்போது நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பால்வினுக்கு லஞ்சம் தரும் செயலை மார்த்தாவும் நியாயப்படுத்துகிறாள். அது அவரது குறைவான சம்பளத்துக்கான ஈடு என்றும் சொல்லுகிறாள். பால்வின் லஞ்சம் பெற்றுக்கொள்ள அவள் அழுத்தம் தருகிறாள். அப்பொழுது பால்வின் ஆமா என்கிறார். ஈவி மேலும் தொடர்கிறார், ஜான் கிராஷாமை ஜெயிலுக்குள்ளே போட்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், நான் என்னோட கடமையை செஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்க ஈவி, அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க என்கிறார். அதற்கு ஈவி, அவங்க அப்படி சொல்லுவாங்களா என்று கேட்கிறார். அதற்கு பால்வின், ஏன் அவங்க என்ன சொல்லுவாங்க என்று கேட்கிறார். அதற்கு ஈவி, நான் அப்படி நினைக்கல, ஆனால் மற்ற ஆளுக நீங்கள் உங்களோட நண்பருக்கே துரோகியாக மாறிட்டீங்கன்னு சொல்லுவாங்க என்கிறாள். அதற்கு பால்வின், நீ அர்த்தத்தோடு தான் சொல்கிறியா ஈவி என்று கேட்கிறாள். அதற்கு ஈவி, அவங்க பணம் எதுவும் தொலைஞ்சி போகலைன்னு தெரிஞ்ச பிறகு கிருஷ்ணம் அவங்க பணத்தை கடைசி பைசா வரை திருப்பி தரதா சொன்ன பிறகு அவங்க அவன் ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்கப்பா, அவங்க அவனுக்காக இறக்கப்படுவாங்க என்கிறாள். பால்வின் அதற்கு, நான் அப்படித்தான் நினைக்கிறேன், நான் அப்படித்தான் நம்புகிறேன் என்கிறாள். அப்பொழுது ஜான், அவரை ஜெயிலுக்குள்ளே தள்ளுனவரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நினைக்க மாட்டாங்கப்பா என்கிறான். அதற்கு மார்த்தாவும், நீங்கள் உங்கள் நண்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னதா அவங்க சொல்லுவாங்க ராபர்ட் என்கிறாள். அப்பொழுது ஜான், நீங்கள் கோர்ட்டில் உங்களோட குறிப்புகளை வெளியே எடுத்து சொல்கிற சாட்சியால் அவரை கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்ப போகிறீங்க என்று சொல்கிறான். அதற்கு ஈவி, அத்தோட அந்த கிருஷ்ணம் உண்மையில் எந்த தப்பும் செய்யலை என்கிறாள். மேலும் ஜான், அது ஒரு நுணுக்கமான விஷயம், அது அப்படித்தான், யாரும் ஒரு பைசா கூட நஷ்டம் அடையலை, யாரும் அவர் தண்டனை அடையணும்னு விரும்பலை என்கிறான். அதற்கு ஈவி, அப்பா உங்கள் ஒருத்தரை தவிர என்கிறாள். மேலும் ஜான், யாரோட பேரையே உங்கள் பையனுக்கு வச்சிங்களோ அவரையே நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்ப ஆசைப்படுறீங்க என்கிறான். மேலும் மார்த்தா, இரக்கமாக இருக்கிறதை நான் விரும்புகிறேன் ராபர்ட் என்கிறாள். உடனே பால்வின், இரக்கமாவா என்கிறார். அதற்கு மார்த்தா, கிருஷ்ணம் உங்ககிட்ட எப்போவுமே ரொம்ப நல்லாவே நடந்துக்கிட்டாரு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ராபர்ட் என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், நீ என்ன சொல்ல வர என்று கேட்கிறார். அதற்கு மார்த்தா, பேங்கை மூடுனதில் இருந்து நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க என்கிறாள். அதற்கு பால்வின், ஓ நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன் என்கிறார். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்வோம். தன்னுடைய அன்பிற்குரிய கிருஷ்ணாமை காட்டி கொடுத்து விட்டதாக பால்வின் மீது ஜான் குற்றம் சாட்டுகிறார். அத்தோடு அவர் காட்டி கொடுத்த துரோகி என்று கருதப்படுவதால் அவருக்கு வேறு எங்கும் வேலை கிடைக்காது என்றும் கூறுகிறார். மேலும் மார்த்தா தனது தலையை அசைத்து, இந்த வயசுலேயே வேலை தேட போறீங்க என்கிறாள். அதற்கு பால்வின், ஒருத்தரோட தன்மைதான் முக்கியமானது, வயசு இல்லை என்கிறார். மேலும் மார்த்தா, நீங்கள் அதை 1 முன்னாடி சொன்னீங்க என்கிறாள். அதற்கு ஜான், நான் அதை டொனாவன் கிட்ட இருந்து கேட்டேன் என்கிறான். பால்வின் வேகமாக, என்ன கேட்டீங்க என்கிறார். அதற்கு ஜான், அவர் தேர்ட் நேஷனல் பேங்க்கில் போய் சேர்ந்துட்டாரு தெரியுமா என்கிறான். பால்வின், ஆமா, அவன் அதை மறுபடி சீரமைக்கிறதுல உதவி பண்ணுறான் என்கிறார். அதற்கு ஜான், அவங்க உங்களை சேர்த்துக்க மாட்டாங்களா என்று கேட்கிறான். அதற்கு பால்வின், அங்கே ஏற்கனவே ஆளுங்க ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க எனக்கு ஒரு கிளார்க் வேலை தரமாட்டாங்க என்கிறார். அதற்கு ஜான், அப்படித்தான் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க, கிருஷ்ணம் போல ஒரு குற்றவாளியை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு மார்ஷல் சொன்னார். பால்வின், ஆனால் நான் தப்பு பண்ணலையே என்கிறார். அதற்கு ஜான், யாருக்கு அது தெரியும் என்கிறான். பால்வின், நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும் என்கிறார். அதற்கு ஜான், அவங்க உங்களை நம்புவாங்களா அல்லது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறதா நினச்சிப்பாங்களா என்கிறான்.
அதற்கு பால்வின், திவால் ஆகரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அதை நான் கண்டுபிடிச்சேன் என்கிறார். ஜான், யார் அதை நம்புவா என்று கேட்கிறான். அதற்கு பால்வின், அவங்க நம்பித்தான் ஆகணும் என்கிறார். அதற்கு ஜான், நீங்க எப்படி அவங்கள நம்ப வைப்பீங்க? அப்படி செஞ்சா அது உங்களுக்கு எதிராகவே அமைஞ்சிரும். ஜான் கிருஷாமுக்கு எதிராக சாட்சி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைச்சா நீங்க சாட்சி சொன்னது அவரோட மனசுக்குள்ளேயே இருக்கும். இது ஒரு திகைக்க வைக்கிற யோசனையா இருக்கிறதால பால்வின் ஜானை ஆச்சரியமா பார்க்கிறார். கிருஷாம் ஜெயிலுக்கு போகலன்னா அவர் இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிப்பார் இல்லையா? அதுல உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறதுக்கு குறைவா வேற வேலை தரமாட்டாரு என்கிறான் ஜான். அதற்கு பால்வின், பார்ட்னரா என்கிறான். அதற்கு ஜான், அவர் தர்ற 100,000 வச்சு நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம்ப்பா என்கிறான். அதற்கு பால்வின், ஜான் அவனை வேண்டுவது போல பார்க்கிறார். பிறகு அவனது முகத்தை பார்ப்பதை தவிர்க்கிறார். நீ என்னை இந்த பணத்தை வாங்கிக்க சொல்றியா? யாராவது ஒருத்தர் ஆமான்னு சொல்லுங்க என்கிறார். யாரும் பதில் பேசவில்லை. அல்லது வேணாம்னு சொல்லுங்க என்கிறார். அப்பொழுதும் பதில் இல்லை. நான் கிருஷாம் கூட பார்ட்னரா சேரமாட்டேன் என்கிறார் பால்வின். அதற்கு மார்த்தா, கண்டிப்பாக ஏன் சேரக்கூடாது என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், மக்கள் அவனை நம்ப மாட்டாங்க என்கிறாள். அதற்கு ஜான், அப்ப நீங்க வேற யாரு கூடையாவது சேர்ந்து வியாபாரம் செய்யணும். அப்ப 100,000 எவ்வளவு பெரிய தொகை என்கிறான். அதற்கு பால்வின் ஜன்னலை நோக்கி போய் வெளியே பார்க்கிறார். இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சதே இல்லை. அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எனக்கு தெரியும். எப்படி முயற்சி பண்ணினாலும் இதுக்கு ஒரு சமாதானம் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா அவமானம்னு தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். நீ எல்லாருமே வந்து ஒத்துக்குங்க என்கிறார். அதற்கு ஜான் உறுதியாக, இதை பத்தி ஒருத்தர் கூட கேள்விப்பட மாட்டாங்க என்கிறான். பால்வின் தொடர்கிறார், ஆனா நம்மளுக்குள்ள ஜான், நாம உலகத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி நம்மளுக்கு உண்மையா இருப்போம். நாம 4 சரியா? அவர் ஜான் முதல் துவங்கி ஈவி வரை தன் கண்களை திருப்புகிறார். அவரது மனைவி சொட்டர் பின்னி கொண்டிருக்கிறார். அவர் மார்த்தாவின் தலையை உயர்த்தி அவளது கண்களை உற்று பார்க்கிறார். அவர் நடுங்குகிறார். பொய்யர்கள் எல்லாமே பொய்யர்கள், பித்தலாட்டக்காரங்க, திருடங்க. நானும் உங்களை மாதிரி தான். நம்மோட ஆத்மாவெல்லாம் வெளிப்படியா தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து வர நாத்தம் வானம் வரைக்கும் போகுது. சரி, நீங்களெல்லாம் ஏன் எனக்கு பதில் சொல்லல என்று கேட்கிறார். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்வோம். தன்னுடைய குடும்பத்தினரின் பேராசையை கண்டு பால்வின் வெட்கப்படுகிறார். அவரை நேராக பார்ப்பதற்கு ஜானுக்கு தைரியம் இருக்கிறது. அவன் கிருஷாம் தரும் லஞ்ச பணத்தை வாங்கி கொள்ளுமாறு பால்வினை வற்புறுத்துகிறான். அப்பொழுது மார்த்தா, அது தப்பில்லை ராபர்ட் என்கிறாள். அதற்கு பால்வின், அது சரியும் இல்லை என்கிறார். அதற்கு ஜான் அவரை உறுதியாக பார்த்து, 100,000 ரொம்ப பெரிய தொகைப்பா என்கிறான். அதற்கு பால்வின் தலையை சிறிது அசைத்தபடி, என்னோட கண்களை ஒத்து பார்க்க முடியுதா மகனே, முடியுதா என்று கேட்கிறார். அதற்கு ஜான் அசையாமல், அப்பா நீங்க எதுக்காக அதை வேண்டாம்னு சொன்னீங்க? நாங்க என்ன சொல்லுவோம்னு தான் பயந்து அப்படி வேணாம்னு சொன்னீங்களா என்று கேட்கிறான். அதற்கு பால்வின் சிறிது இடைவெளிக்கு பிறகு, ஆமாம் ஜான் என்கிறார். அதற்கு ஜான், நல்லது, யாருக்குமே அதை பத்தி தெரியாது என்கிறான். பால்வின், நாம 4 தவிர என்கிறார். அதற்கு ஜான், ஆமாம்பா என்கிறான். அவர்கள் திடீரென பிரிகிறார்கள். ஈவி அமைதியாக அழுகிறாள். மார்த்தா அதிக உணர்ச்சி வசப்படாததால் தனது மூக்கை உறிஞ்சி தனது பின்னல் வேலையில் தடுமாறுகிறாள். ஜான் ஜன்னலுக்கு வெளியே வெறுத்து பார்க்கிறான். பால்வின் கணப்புக்கு அருகே தனது கைகளை பிசைந்தபடியும் விடுவித்தபடியும் இருக்கிறார். அப்பொழுது யாரோ வர்றாங்க. நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பால்வின் தன்னை பற்றி வெட்கப்படுகிறார். தேர்ட் நேஷனல் என்னும் இன்னொரு வங்கியின் தலைவரான திரு மார்ஷல் என்பவர் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல அவரது வீட்டுக்கு வருகிறார். மார்த்தா தனது தலையை உயர்த்தி, யாரு என்கிறாள். அதற்கு ஜான், என்னால் பார்க்க முடியல, திடீரென பயந்து, அது மார்ஷல் மாதிரி இருக்கு என்கிறான். அதற்கு பால்வின், மார்ஷலா? அப்பொழுது அழைப்பு மணி ஒலிக்கிறது. அவர் கதவை பார்த்தபடியே ஜன்னலுக்கு அருகே போகிறார். அது மார்ஷல் தான். பால்வின் சொல்கிறார், அது மார்ஷல் தான். மார்த்தா, தேர்ட் நேஷனல் என்கிறாள். அதற்கு பால்வின், ஆமா. அவனுக்கு இங்கே என்ன வேணும் என்கிறார். அதற்கு ஈவி, அவனை இங்கே வர சொல்லுவாப்பா என்று கேட்கிறாள். அதற்கு பால்வின், ஆமாம்மா வர சொல்லு. அப்பொழுது ஈவி வெளியே செல்கிறாள் அவனை அழைத்து வர. நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்வோம். பால்வின் ஒரு நேர்மையான நியாயமான ஆள் என்பதால் அவர் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டார் என்பதால்
கிரஷாம் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டதாக திரு மார்ஷல் பால்வினிடம் தகவல் தெரிவிக்கிறார். அப்பொழுது மார்த்தா அவனை நோக்கி வந்து, ராபர்ட், ரொம்ப கவனம், என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சு பேசுங்க, நீங்க நாளைக்கு சாட்சி சொல்ல போகணும் என்கிறாள். பால்வின் பதட்டமாக, ஆமாமா, நான் பார்த்துக்கிறேன். ஈவி மறுபடி உள்ளே நுழைகிறாள். கதவை மார்ஷலுக்காக திறந்து விடுகிறாள். மார்ஷல் அறைக்குள் உற்சாகமாக வந்தபடி, நல்லது, மதிய நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே பொழுது போக்குறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க திருமதி பால்வின்? அவர் இணக்கமாக கை குலுக்குகிறார். நீங்கள் பால்வின் என்கிறார் மார்ஷல். மார்த்தா, நாங்கள் இப்போதான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தோம், வா ஈவி என்கிறாள். அதற்கு மார்ஷல், ஓ, நீங்கள் என்னை தவிர்க்கிறதுக்காக வெளியே போக வேணாம், நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத நீங்கள் கேளுங்க. அவர் அந்த குடும்பத்தினரை நோக்கி திரும்புகிறார். நீங்கள் இந்த வாரத்தில் தேர்ட் நேஷனல் பேங்க்குக்கு வந்தால் உங்களுக்காக ஒரு வேலை அங்கே காத்துக்கிட்டு இருக்கு என்கிறார். பால்வின் திடுக்கிட்டவராக, நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்க மார்ஷல் என்கிறார். அதற்கு மார்ஷல் சிரித்தபடி, நான் அப்படி செய்யலைனா அப்படி சொல்ல மாட்டேன். மேலும் சீரிய முறையில் அவர் தொடர்ந்து பேசுகிறார். நான் இன்னைக்கு மதியம் கிரஷாமை பார்க்க போனேன். அவர் உங்களுக்கு தர்றதா இருந்த பணத்தை பற்றி சொன்னார். ஆனால் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நீங்கள் தப்புன்னு நினைக்கிறத செய்ய மாட்டீங்கன்னு சொன்னார் பால்வின். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை தந்தார். நீங்கள் விசாரணையில் அவருக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு பதிலாக அவரையே உண்மையை ஒத்துக்கிட்டாரு என்றான் மார்ஷல். அப்பொழுது பால்வின் கீழே நாற்காலியில் சரிகிறார். ஒத்துக்கிட்டாரா என்கிறார். அதற்கு மார்ஷல், மொத்த கதையையும் சொல்லிட்டாரு. அவர் மார்த்தாவை நோக்கி திரும்புகிறார். நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்களோ அதைத்தான் நான் இப்போ சொல்ல முடியும். நான் எவ்வளோ உயர்வா உங்கள் வீட்டுக்காரரை மதிக்கிறேன், எவ்வளோ உண்மையா என்கிறான் மார்ஷல். நாம் இங்கு ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராபர்ட் பால்வினின் நேர்மைக்கு பரிசளிக்கும் விதமாக தன்னுடைய தேர்ட் நேஷனல் வங்கியில் ஒரு வேலையை போட்டு தருகிறார் திரு மார்ஷல். மார்த்தா கணவரின் கையை பிடித்தபடி, தயவு செஞ்சு அவர் அழுகிறத நீங்கள் பார்க்கலையா என்கிறார். மெதுவாக திரை கீழே இறங்குகிறது. நாடகம் முடிவடைகிறது. அவ்வளோதான் மாணவர்களே, வாழ்க்கையில் ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு பால்வின் நினைக்கிறாரு. ஆனால் அந்த $100,000 தொகையை கேட்டதும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க மனைவி மார்த்தா, அவங்க பையன் ஜான், அவங்க மக ஈவி எல்லாருமே அந்த பணத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கலாம்பா, அந்த தப்பை வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க. பட் கடைசியாக அந்த வங்கி மேலாளர் கிரஷாம் வந்து எப்படியா இருந்தாலும் பால்வின் வந்து ஒத்துக்க மாட்டான்ட்டு அவரே ஒத்துக்கிறார் உண்மையை. அதனால் அந்த நேர்மைக்காக என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு வங்கி மேலாளர் மார்ஷல் வந்து ராபர்ட் பால்வினுக்கு, நீ உண்மையாக இருந்ததுக்காக இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை போட்டு தராரு, சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்தோம்னா, எந்த கஷ்டத்துலேயும் நம்ம உண்மையாக இருந்தோம்னா கட்டாயம் நமக்கு உண்டான நன்மை நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கதை. ஓகே மாணவர்களே, மீண்டும் இதுபோல் பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.